ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பிரகடனத்தையும் அந்த மாநாட்டிலே நாங்கள் வெளியிட இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்று மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக அனைத்து சமுதாய மக்களையும் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியிலே அவர்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில் மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில்தான் எல்லா கட்சிகளையும் இணைக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தொடர்ந்து இந்திய முஸ்லீம் லீக் அதற்கான பணிகளை ஆற்றி வருகின்றது. அண்மையில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றுமை யாத்திரையை கன்னியாகுமரியிலே துவங்கிய போது எங்களுடைய எம்பி நவாஸ் கனி அவர்களும் அங்கே சென்று அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஒரு நாள் அவர் அந்த ஒற்றுமை யாத்திரையிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்தியா முழுவதிலும் இது போன்ற ஒரு மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து 2024 தேர்தலை மோடியினுடைய அட்டூழியங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையிலே மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம். டாக்டர் கலைஞர் அவர்களை போன்று இன்றைய முதல்வர் தளபதி அவர்களும் தேசிய அளவில் மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இதையெல்லாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய வகையில்தான் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளையும் ஜமாத்தினுடைய பெரியவர்களையும் அனைத்து சகோதரர்களையும் இளைஞர்களையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய பணிகளை நாங்கள் துவங்கியிருக்கின்றோம். இந்த பணி தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் எடுக்கக்கூடிய பணியாக இந்தியுடைய முஸ்லீம் லீக்கின் சார்பாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. சென்ற மாதம் நடைபெற்ற தேசிய செயற்குழு கூட்டத்திலும் இதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றோம். அந்த பணிகளை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று செய்ய இருக்கின்றோம். அதாவது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம். எதிர்கட்சி வரிசையில் இருந்தா அவங்களை போய் சந்திச்சு சொல்ல முடியாது. நான் போன டைம் எதிர்கட்சி வரிசையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தினந்தோறும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கும் போதெல்லாம் ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளையும் அவருடைய கவனத்துக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அவரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறதுனால அவருடைய சூழ்நிலைகளையும் சொல்கிறேன். நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் கீழே இருக்கின்றது. அதையெல்லாம் சீர் செய்து கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். பெண்களுக்கான இலவச பேருந்து இன்றைக்கு கூட அவர் அம்மா போய் அவருக்கு அவருடைய உருவத்தில் ஒரு இதை சீட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்கின்றோம். அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்யக்கூடிய காரியங்களிலே நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சியிலே ஒன்றன் பின்றாக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவருடைய வாக்குறுதி அடைந்ததையும் நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கைகள் நீர்நிலை பாதிப்புங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்கும் பாதிப்பு தான். அதுக்கு எல்லாரும் காரணம், இந்த ஆட்சியாளர்கள் காரணம் சொல்ல முடியாது. அது தொடர்ந்து அதனுடைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யார் ஆட்சியில் அது ஆக்கிரமிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா நீர்நிலையையும் ஒழுங்கு பண்ணுங்கிறது டைம் எடுக்கும், உடன்பின் ஒன்றாக தான் செய்ய முடியும். ஏன்னா பல ஆண்டு காலமாக அவங்க வீடை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பல ஒரு நாளில் விரட்டினு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் வேறு எங்கே போய் குடியிருப்பாங்க, அப்பாவிகளை ஏன் விரட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்றைய அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், செய்வார்கள் என்ற நம்பிக்கை. சார், உத்தரப்பிரதேசில் புல்டோசர் அரசு வந்து அங்கிருந்து